இதோட பேக் பிரேக்ங்கிறது வந்துட்டு யூஸே இல்லை. அந்த டியூக்கோட பவரையும் ஒரு பாடி வெயிட்டையும் கொடுத்தாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து டாமினார் 400 BS6 வெர்ஷன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்டை கேட்டு எப்படி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தான் எடுத்தோம் BS6 கிட்டத்தட்ட எடுத்து 3 மாதம் இதை தான் ஆகுது இந்த வண்டி. கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு ஏற்ற மாதிரி அல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கான். அது ஸ்டிக்கரிங்கு, கிராஷ் கார்டு, அதுக்கப்புறம் சீட்டிங்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வந்துட்டு ரிவ்யூவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வண்டியோட அட்வான்டேஜ் நம்பர் பிளேட் லைட்டாக மறைச்சிருக்கோம், ஒன்றும் தப்பாக வச்சுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வண்டியோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வாங்கலாமா வேணாமா, அவ்வளோதான் நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி அவ்வளோதான் ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜுங்கிறது வந்துட்டு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். ஃப்ரெண்ட் வந்துட்டு USD4 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டியூக் 390 வர அதே USD4 தான். இந்த ஒரு வண்டிக்கு மட்டும்தான் பஜாஜ் வந்துட்டு USD4 கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பேக் சைடு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டிஃபரும் இல்லை, அதே மாதிரி வந்துட்டு சாஃப்டர் சைடும் இல்லை, ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுது. கார்னரிங் பண்ணலாம், டூரிங்கும் பண்ணலாம், அது அந்த கான்செப்டில் தான் வந்துட்டு பேக் சஸ்பென்ஷன் வந்திருக்கு. அண்ட் வந்துட்டு இது மார்க்கெட்டில் BS6 வந்துட்டு ரெண்டு கலர் வேரியண்ட் வருது. இது ஒன்று இந்த கிரே கலர், ஒன்று இன்னொன்று க்ரீன் கலரு, ரெண்டு வேரியன்ட் கலர்ஸ் தான் வருது. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இதோட ஹெட்லாம்பு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட டியூக் 390 மாதிரி அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் வந்துட்டு இதோட யூஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ரெயினி டைம்ஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி ஃபாக் அடிக்குது உள்ள அந்த மாதிரி நாங்கள், அதனால தான் நிறைய பேர் வந்து ரைடுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு ஹெட்லைட் பிலோ யூஸ் பண்ணுங்கள், யார் மேலே யூஸ் பண்ணாங்க அது இல்லீகல், கீழே யூஸ் பண்ணால் வந்துட்டு அது ஒரு அளவு லீகல் தான். அண்டு இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் எனக்கு இல்லை தெரிஞ்சது வந்துட்டு இந்த மிரர்ஸ் வேறு லெவல் வந்துட்டு ஸ்டெடியாக இருக்கும். அந்த டாப் ஸ்பீடில் போனால், எந்த டாப் ஸ்பீடில் போனாலுமே வந்துட்டு பாறாங்கல்லாட்டம் இருக்கும் மிரரு, அடிச்சுக்கவே முடியாது, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் மிரர் சைடுலேருந்து. அண்ட் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் வந்துட்டு இதில் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூக் 390 மாதிரி தான் இருக்கும் ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் என்ஜின் பவரும் என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பவரும் அதே மாதிரி தான் வருது, கிட்டத்தட்ட டியூக் 390 மாதிரி தான். ஆனால் அந்த டியூக் 390 மாதிரி உங்களுக்கு ஏன் அந்த பவர் என்ஜாய் பண்ண முடியாதுன்னா, ஆப்வியஸாக வந்துட்டு இதோட வெயிட். இது வந்துட்டு அவங்க ரெடி பண்ணதே வந்துட்டு டூரிங் பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான், ஒரு பர்ஃபெக்ட் டூரராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அந்த டியூக்கோட பவரையும் ஒரு பாடி வெயிட்டையும் கொடுத்தாங்க, பர்ஃபெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பவர் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு வண்டி தூக்கி வீசாது, இல்லாட்டி வந்துட்டு அது நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பீடில் போனால் கூட அந்த கிராஸ்லேயும் ஹைவேஸ்லேயும் வந்துட்டு வண்டி அவ்வளோ ஸ்டெடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதில் வந்துட்டு டாமினர் அடிச்சுக்கிறது அந்த 400 cc டூரிங் மிஷினே இல்லை எனக்கு கேட்டால் வந்துட்டு, அவ்வளோ பர்ஃபெக்ட் டூரர் இது. ஸோ வெயிட்டை பற்றி பேசுனா இந்த விஷயம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட்டை பற்றி பேசுகிறப்ப வந்துட்டு இந்த மிஷின் வந்து டூரிங்க்கு வேறு லெவல் நான் சொன்ன மாதிரி, ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, சிட்டி பர்பஸுக்கும் நீங்கள் அதே இது வந்துட்டு ட்ரையல்ஸ் அதாவது ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வண்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வண்டி ஓவர் வெயிட் ஆனால் உங்களுக்கு டிராஃபிக்கில் ஃப்ளிக் பண்ணுறதும் ஒரு இடத்துலேருந்து பார்க் பண்ணியில் வெளியெடுக்கிறது அது கொஞ்சமாக ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் லீனாக உடம்பு இருக்கவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு, ஆஃப் ரோடு வந்துட்டு நம்ம எல்லா டெரெயினும் இதை ஏற்றி இறக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் இது முடியாது. கொஞ்சம் லீனாக பாடி வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மிஷினு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இதோட வெயிட் டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. அட்வான்டேஜும் இருக்குது, அதோட இன்னொரு சைடில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அதோட வெயிட் வச்சு. அண்ட் இதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு அட்வான்டேஜ் சைடுனா வந்துட்டு இதோட டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு, அவ்வளோ கிராண்டு. அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த ஒரு எக்ஸாஸ்ட்டுங்கிறது காம்ப்ரமைஸே பண்ண மாட்றாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ட் நாய்ஸு. நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வேணால் கேட்டு பாருங்கள், சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கான்னு தெரியலையே, சரி கண்டுபிடிப்போம் அதை சேர்த்து. அவ்வளோ கிரண்டு வேறு லெவல் கிரண்டு. அந்த எக்ஸாஸ்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது வந்துட்டு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்இடி தான் வருது, ஸ்டாக்கே எல்இடி தான் வருது. அது ஒரு பெரிய அதான் சொன்னால டியூக்கோட எல்லாமே ஒரு ரிசம்பிளன்ஸ் இந்த வண்டிக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அண்டு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்துட்டு சைட் ஸ்டாண்டு இல்லை வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வருது. என்ஜின் இதில் வந்துட்டு என்ஜின் கில்லான அதே மாதிரி பேசிக் விஷயம் காமிக்குது. ஆனால் என்ஜின் கட் ஆஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி ஆன் ஆகுது, என்ஜின் கட் ஆஃபும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு அப்டேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு தான் வந்து நமக்கு அந்த ஓடோ ஃபியூல் எல்லாமே இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் இதில் தான் வருது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இது இங்கே கொடுத்துருக்கலாமே எனக்கு தோணுச்சு. நம்ம ஓவர் வாட்டி இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், என்ன ஏன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இது இங்கே இருக்கிறதே பார்க்குறதுக்கு, இங்கே கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாமே இருக்குது, ஆர்பிஎம் லிமிட்டு, ஏபிஎஸ் ஆன்லைன் ஆஃப் ஆன் காட்டுறது, என்ஜின் கீழ் ஆன்லைன் இருக்கான்னு பார்க்குறது, சைட் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது.
ப்ராப்பராக இருக்குது எல்லாமே. அண்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் வந்துட்டு இதோட வீல் பேஸ் சைடு வந்தீங்கன்னா வந்துட்டு வீல் பேஸ் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டு ஸ்டாக்காக 110 செக்ஷன் வருது, பேக் வந்துட்டு 150 செக்ஷன் ஸ்டாக் வருது. ஒரு என்ன சொல்கிறது, ஓகே ஃபைன், இந்த வண்டிக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய டயர் செக்ஷன் தான் ஸ்டாக்ல இது வர்றது. அண்ட் வந்துட்டு எம்ஆர்எஃப் தான் வருது. ஸோ கிரிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்துட்டு என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு இதில் 150 ஹைவேஸில் கார்னர்ஸ் அட்டன் பண்ணி ஓட்டியிருக்கான். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த டயர் மேலே நம்பிக்கை வந்துச்சு, இதோட டயர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ எல்லாருமே அதை நான் சஜஸ்ட் பண்ணனா கேட்ட தெரில, ஆனால் எனக்கு அந்த டைமில் இந்த டயர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது கிரிப்பா, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸு. ஆனால் வந்துட்டு இதில் வரது டியூல் சேனல் ஏபிஎஸ். இதோட பேக் பிரேக்குங்கிறது வந்துட்டு யூஸே இல்லை, என்ன கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி யூஸே இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ஓரளவு தான் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ஜின் பிரேக்கிங்கில் தான் இந்த வண்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் பேக் பிரேக் ஏன் அப்படி சொன்னேன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த வண்டியோட வெயிட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங் வந்துட்டு இது கொடுக்கல, என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏன்னா வந்து இவ்வளோ வெயிட்டான ஒரு மிஷினுக்கு இப்படிப்பட்ட பிரேக் கொடுத்துருக்காங்க. வண்டி பேக் பிரேக்குங்கிறது வந்துட்டு ஒரு பேருக்கு இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பேக் பிரேக்குங்கிறது ஒரு பேருக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு நீங்கள் என்ஜின் பிரேக்கு தான் டிபெண்ட்டாக இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அண்டு நிறைய பேர் வந்துட்டு டாமினார் 400 வாங்க போகிறவங்க வந்துட்டு பட்ஜெட் இஷ்யூவில் டாமினார் 250 வாங்குவாங்க. அதனால் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன வரும்னா, டாமினார் 400லாம் ஆப்வியஸாக பவர் வித்தியாசம் வரும், பவர் வித்தியாசத்தை தாண்டி வந்துட்டு வீலோட அலாய் வந்துட்டு டாமினார் 250 சேஞ்ச் ஆகும். அண்ட் வந்துட்டு இதோட வீல் பேஸிக் இருக்கும், டயரோட வீல் பேஸ் ஸ்டாக்காக வரது 130 தான், அதுக்கு மேலே அது சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல, கிட்டத்தட்ட என்ன 160 மாதிரி வருது அது. அண்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு பிரேக் அந்த டிஸ்கோட சைஸ் வேரி ஆகுதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரில. அண்ட் இந்த மீட்டரில் வந்துட்டு அவ்வளோ இந்த மாதிரி டீட்டெயில் இஷ்யூஸ் திங்ஸ் இருக்காது, மற்றபடி வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது போகிறது வேஸ்ட் எனக்கு கேட்டால் டாமினார் 250, அது வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லான வண்டியாக கேட்டால் கண்டிப்பாக இல்லாது. ஸோ காய்ஸ் நின்று பேச வேண்டிய விஷயம்லாம் மட்டும் இருந்துச்சு, கொஞ்சம் ஓட்டிகிட்டு பேசல, ஏன்னா வெயில் வர ஜாஸ்தி அடிக்குது. அந்த உட்காந்துல ஒரு கம்பீரமாக இருக்கும் வண்டி. விசிபிலிட்டி வேறு லெவலில் இருக்கான, அந்த இந்த சன்லைட்லேயுமே இவ்வளோ இதுலேயுமே அது விசிபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. வைப்ரேஷன் கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குது ஹேண்ட் பாரில். ஒரு ஹேண்டில் பாரில் ஒரு பஸ் ஃபீல் வருது, அதுக்கப்புறம் ஃபுட் பேக்கில் வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போது. அண்ட் ஒரு 5000-6000 ஆர்பிஎம் கிராஸ் வரப்போ வந்துட்டு அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் இருக்குது நமக்கு ஆப்வியஸாக. இந்த மிரர் தான் கொஞ்சம் திருப்புறதே வந்துட்டு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ ஸ்டேபிளாக ஓட கொடுப்பீங்க மிரர் திருப்பிய முடியல. ஸோ இப்போ டூரிங் மிஷினாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பீங்க, பஜாஜோட என்ஜின் ப்ரோ எப்படி டூரிங்க்கு நீங்கள் எடுக்கல கன்சிடர் பண்ணலாம்னா, ஏன்னா கிட்ட வந்துட்டு இதோட குவாலிட்டி என்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்குது பஜாஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, 400 cc இதோட செக்மெண்ட்லேயுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் காமிட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதோட மோஜோ 300 மட்டும் தான் நிற்குது. ஆனால் மோஜோ 300 அவ்வளோ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாதனால அந்த வண்டியோட மார்க்கெட்டு அந்த சேல்ஸுங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வண்டி என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே சரி அந்த டூரிங் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். அண்ட் வந்துட்டு இதோட காம்படிஷனுங்கிறது வந்துட்டு டியூக் 390, சுசுகி சிக்ஸரு, அதுக்கப்புறம் பெனலி இம்பீரியல் 400 அண்ட் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனு, இது எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்போ இது ஒன்றுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா வந்து. அண்ட் ஆர்சி 390 டியூக் 390யோட பவர் என்ஜாய் பண்ணுவோங்க, அது கண்டிப்பாக அது போகலாம். ஆனால் அதுக்கு இதுக்குள்ள ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு அது வீடியோ வேணால் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், நான் மேக் பண்ணுறேன். டியூக் 390யும் டாமினார் 400 ரிவ்யூ வேணும்டா வந்துட்டு. அண்டு இது இன்னொரு விஷயத்தில் என்னென்னா 13 லிட்டர் டேங்க் வருது, மைலேஜுங்கிறது வந்துட்டு ஒரு 25-30 வந்துட்டு வேரி ஆகுங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு 18 கிடைக்குது அப்படின்னாங்க ப்ரோ, 18 தான் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம ஓட்டுற பொறுத்து அவ்வளோதான், இந்த வண்டி வந்துட்டு மைலேஜுங்கிறது ஒரு ட்ராபேக் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் 13 லிட்டர் டேங்குன்னு வரப்போ வந்து ஓரளவு டீசெண்டாக ஒரு என்ன சொல்கிற ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரெச் நான் ஸ்டாப் ஓட்டலாம் எனக்கு கேட்டேன். நான் ஸ்டாப்னா சென்ஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணாமல் ரீஃபியலுக்கு வந்துட்டு ஒரு 400-500 ஓட்டலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வண்டியில். அண்ட் டூரிங்கில் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 400 cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் வெஹிக்கிள், ஏன்னா இது காம்படிஷனுங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. அண்ட் பஜாஜோட ஒரு ட்ரேட்மார்க் வண்டி இது, பஜாஜோட பெஸ்ட் இந்த செக்மெண்ட் வண்டி இது. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் அவ்வளோதான் ரிவ்யூ வண்டி. இப்போ இந்த வண்டி யாருக்கெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது டூரிங்கன்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த வண்டி எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு அதே ஆஃப் ரோடிங் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு வண்டி போடலாம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஹிமாலயன் இருக்குது இந்த செக்மெண்ட்டில்.
இல்லாட்டி ஒரு ஆர்சி த்ரீ நைன்டி ஐ மீன் டியூக் 390 வேணாம். ஒரு ஹிமாலயன் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் ஆப்வியஸாக நமக்கு போகிறதா இருந்தால். மற்றபடி வந்துட்டு நார்மல் சிட்டி யூஸுக்குமே வந்துட்டு இது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது எனக்கு கேட்டிங்கன்னா. வந்துட்டு ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு அவ்வளோவா இல்லை சிட்டி யூஸ் கம்பேர் பண்ணுறப்போ. டியூக்கை கம்பேர் பண்ணுற அளவுக்கு சிட்டி யூஸ்னால் வண்டி ஃப்ளிக் பண்ணுறது டிராஃபிக்கில் வண்டி ஹெவியாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு எனக்கு இந்த வண்டி மாதிரி அன்இீஸியாக இருந்துச்சு. ஸோ சிட்டி யூஸுக்கு நான் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஹைவே யூஸுக்குன்னா வந்துட்டு ப்ராப்பரான வண்டி. ஒரு கடைசியாக அந்த வண்டியோட புல் மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே நாங்கள் பசங்க இருக்காங்க அது வரைக்கும். அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி பாருங்க. பேக் பிரேக் நான் அமுக்கியிருக்கேன் வண்டி எப்படி அவ்வளோதான். இப்போ பேக் பிரேக் இருக்கிறதே வந்துட்டு இல்லாத மாதிரி தான். ஸோ கைஸ் வந்துட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸிங் வந்துட்டு 1.96 lakhs வருது. ஆனால் 1.96 lakh இந்த மிஷின் ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஒர்த்துட்டு. ஆனால் வந்துட்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 400 cc இவ்வளோ பெஸ்ட்டாக டூரிங் மிஷின் வேறு இல்லவே இல்லை. அண்டு பஜாஜோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மி. எல்லா சைட்லேருந்து பார்த்தாலும் இது ஒர்த்த மிஷினு. அந்த நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு காசுக்கு இந்த மிஷின் அவ்வளோ கம்ப்ளீட்டாக ஒர்த்தாக இருக்கும். அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ரிவ்யூ என் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் டடா.